வெல்கம் டு சன் ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெக் டிசைன் தான். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வந்து புதுசாக வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை வந்து சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெக் டிசைன்னு. இதை வந்து நாம மல்டி கலர்ல டிசைன் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்து நான் வந்து கிரீன் கலர்ல இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட போறேன். இதுல வந்து ஃபோர் ஸ்லாங் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடலாம்.
நான் வந்து கிரீன் கலர்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன். நான் எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன், அதே ஃபோர் ஸ்லாங் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம இதுலேயும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லோ கலரில் செயின் ஸ்டிச் நான் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2mm பீடில் வந்து நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் வந்து 4mm பீடு 2mm பீடு இந்த ரெண்டையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் நான் தரேன். அதுக்கு நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து 4mm பீடு 2mm பீடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் நான் வச்சுருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 2mm பீடு மட்டும் மறுபடியும் நான் ஒரு லைன் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2mm பீடும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா 2mm பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். கவுண்ட் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம், 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் நம்ம 5 பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நாம வந்து எல்லாத்துலேயும் வந்து கவுண்ட் பண்ணியே வந்து பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு சுற்றி வந்து 2mm பீடு வந்து வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு கிரீன் கலர் சமுக்கி ஒரு 2mm பீடு அப்படி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு எல்லோ கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கிரீன் கலர் 2mm பீடு வந்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒன்று விட்டுட்டு இன்னொன்றுக்கு கிரீன் கலர் சமுக்கி 2mm பீடு. இப்போ நான் வந்து அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கு நான் எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், வந்து 12 ஸ்லாங் எடுத்திருக்கேன் நான்.
இப்போ நான் கிரீன் ஒன்று எல்லோ ஒன்று அப்படி மாற்றி மாற்றி நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்று போட போகிறோம். அதே சமுக்கி தான் எடுத்திருக்கேன் நான், கிரீன் கலர் சமுக்கி. இப்படி நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு போடணும். இப்போ நான் இந்த கிரீன் கலர் சமுக்கி எல்லோ கலர் வந்து ஃப்ரெஞ்ச் நட்டு அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து வந்து நான் இங்கே போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் வந்து அதுக்கு வந்து கிரே கலரில் கட்டான பீடு எடுத்திருக்கேன். கட்டான பீடு 2mm பேர்ல் பீடு. இப்போ வந்து இங்கே 4mm பீடு கோல்டு ஆன்டிக் பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீடு வந்து கோல்டு பீடு நான் வச்சுக்கிறேன். அடுத்து கட்டான பீடு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டான பீடு, ஒரு பேர்ல் பீடு. இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒரு கட்டான பீடு, ஒரு பேர்ல் பீடு. அவ்வளோதான் இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புட்டாஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதோட ஃபைனல் லுக் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.